ஓம் சிவாய வணக்கம் அன்பு நேர்களே நான் ஜோதி ரஜம்லி ஃபைண்ட் பேசுகிறேன் ஆடி அம்மாவாசை எந்த கோவில் வழிபாடு மற்றும் தர்ப்பணம் செய்யும் முறை பற்றி நாம் பார்க்கலாம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி ஆடி ஒன்றாம் தேதி அதாவது அம்மாவாசை அன்னைக்கு பிறக்குதுங்க சூரிய பகவான் கடகராசியில் வந்து அமர்கிறார் மேலும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சூரிய பகவான் சிம்ம ராசியில் அடியெடுத்து வைப்பார் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஆடி முப்பத்தொன்றாம் தேதி வருதுங்க அப்போ ரெண்டு அமாவாசை வந்து இந்த முறை வருவதால் இரண்டாவது அமாவாசை என்று சொல்லக்கூடிய ஆகஸ்ட் பதினாறாம் தேதியே ரொம்பவே சிறந்ததுங்க ஆனாலும் மாதந்தோறும் அமாவாசை தர்ப்பணம் செய்பவர்கள் தாராளமாக நீங்கள் செய்யலாம் கோவில் பண்டிகைக்கான காலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதந்தாங்க அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அம்மன் கோவில் வழிபாடு சிறந்த பரிகாரத்தை வந்து தரக்கூடியதுங்க அதிலும் ஆடி வெள்ளி உயர்ந்த நாள் அம்பாள் காஞ்சி காமாட்சி பகவதி அம்மன் தேவி கருமாரியம்மன் சமயபுரம் மாரியம்மன் பெரிய பாளையத்தம்மன் ராஜராஜேஸ்வரி காளி துர்க்கை மற்றும் எண்ணற்ற அம்மன் வழிபாடு பொங்கல் வைத்து மாவிளக்கு செய்து பூஜை செய்து வர நினைத்தது நடந்தேருங்க இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவபெருமான் பராசக்தி அம்மனுக்கு வரம் கொடுத்த மாதமாகவே அமையக்கூடியதுங்க இந்த மாதத்தில் நீங்கள் நினைத்தது அத்தனையுமே நடந்தேறக்கூடும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடி பூரம் என்று சொல்லக்கூடிய ஆண்டால் அவதரித்த மாதமும் இந்த ஆடி மாதம்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா வளையல் காப்பு செய்வாங்க இதில் வந்து பிள்ளை பெரு பாக்கியம் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடந்தேறக்கூடும் அதே மாதிரி உங்களுக்கு ஆடி பெருக்கு ஆடி பதினெட்டு சொல்லுவாங்க புண்ணிய நதி நீர்களில் வந்து நீங்கள் நீராடலாம் அதாவது குளிக்கலாம் மேலும் ஆடி மாதத்தில் உங்களுடைய குல தெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடு வந்து செய்வ செய்வதால் உங்களுடைய குடும்பத்தை காக்கக்கூடிய அந்த தெய்வம் நிச்சயம் உங்களுக்கு அனுகிரகத்தை கொடுப்பாங்க மற்றும் முன்னோர்களுடைய திதி தர்ப்பணம் அவர்களுக்கு நாம் தரக்கூடிய மரியாதைங்க இறந்து போனவர்களின் முழு ஆசீர்வாதம் வந்து இந்த ஆடி அமாவாசையில் கிடைக்கப் பெறுவீங்க அதில் வருடத்தில் முக்கியமாக வரக்கூடியது அமாவாசையில் ஆடி அம்மாவாசை தாங்க இதில் பித்திருக்களுக்கு வந்து எல் நீர் பிண்ட தர்ப்பணம் செய்யும் போது உங்களுக்கு கூடுதலான நன்மை செய்திகள் வந்து உங்களுக்கு தேடி வரக்கூடும் இதில் முக்கியமாக இந்த அமாவாசை ஜூலை மாதத்தை விட நீங்கள் ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய பதினாறாம் தேதி செய்யும்போது கூடுதலான ஒரு மகிழ்ச்சியை வந்து நீங்கள் அனுபவிக்கலாம் நிச்சயம் நலம் பெறுவீர்கள் நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்